பகவான் ரமணரை முதல் தன்னை குருன்னு அவர் சொன்னாரா? அவர் எதாவது டீச்சிங் பண்ணாரா? அவர் எழுந்து உள்ளது நாற்பது எழுதியிருக்கிறார். அவருடைய அவர் வந்து இதுதான் உபதேசம்னு உபநிஷத்துலேருந்து எந்த பொருளும் எடுத்து ஒரு வந்து கிளாஸ் எடுக்கலை. அதுக்குன்னு ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு பத்து பேர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலை. எல்லாருமே தரிசனம் பண்ணாங்க, சாமி கடவுளை பார்த்துட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி வேறு வகையான ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. அதை கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஆனால் யாராவது சித்தர்கள் தெரிஞ்சால் ஓடிடுவாங்க அங்கே. இப்படி வந்து ஒரு நோய் மாதிரியே மனசில் இருக்குது. சித்தர்களை வழிபாடு பண்ணுறதே ஒரு குறிக்கோள். கடவுளை பற்றி பேசினாக்கா அப்படியே கசப்பாக இருக்கு அவங்களுக்கு. ஆனால் சித்தர் வந்து கடவுளை சமமாக வச்சுக்குவாங்க. யார் சித்தர்னா எதோ ஒரு சித்தர், அங்கே ஒரு சித்தர் இருக்கிறார், இந்த ஒரு சித்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்காமலே போகின்ற ஒன்று. அந்த சித்தரும் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டார். அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார், ஒரு சுவாமி அவர் இல்லை, அப்புறம் விசிறி கையில் வச்சுருந்தார். ஒவ்வொரு சுவாமி ஒரு ஒரு இருப்பார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நாம் எல்லாம் போயிட்டோம், நம்ம வந்து ஏதோ கிடச்சிது, அவர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு. இது மாதிரி ரமணரையும் அவர் வந்து ஆத்ம வித்து, அவர் பரம்பொருளை ஓதாது உணர்ந்தவர். அவர் பூர்வ ஜென்மத்தினால கர்மத்தினால அவர் வந்து பிறவியிலேயே அதை பெற்றவர். அவர் இதுதான் உபனிஷத்துன்னு எதுவுமே அவர் சொல்லித்தரல. ஆனால் பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காரு. அந்த உரை பகவத்கீதையோட கஷ்டமாக இருக்குது. தமிழ் எழுதியிருக்கிறார். அவர் வந்து டீச்சர்னு நம்ம ஒரு 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 டிசிப்ளின்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வச்சு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணலை. அவருக்கு அந்தந்த சமயத்தை தோன்றும்போது யார் என்ன கேட்கிறார்களோ கேட்டவருடைய தன்மைக்கும் அவருடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு வசனங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த கைவல்ய உபநிஷத்து முதல் சாப்டர்லேருந்து அப்படி கடைசி வரைக்கும் ஒரு சூத்திரமாலாம் அவர் எடுக்கலை. அதனால் அவரை வந்து இந்த வேதாந்த கல்வியோடு அவர் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தன்னுடைய அனுபவத்தின் மூலம் எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்தால் முடியுமோ அப்படி சொன்னார். இப்படி இருங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்கன்னு யாரும் அவர் சொல்லவே இல்லை. திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் யாருங்கிறத விசாரிங்கிறார். நான் யாருங்கிறத விசாரித்தோம்னாக்கா வேதமும் அதை தான் சொல்லுது. எதையெல்லாம் நீ இல்லை இல்லைன்னு நீக்கிறியோ, நீக்க முடியாத ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் நீக்காச்சுங்க, எது ஒன்று நீக்க முடியாமல் இருக்கும்? எதை நீக்கிறது முதல்ல கேளுங்க. இந்த உடம்பு நீக்கும். என்னென்னு நீக்கும்? இந்த உடம்பு நான் இல்லை. எப்படி நீக்க முடியும் உடம்பு? அப்போ நான் உடம்பு இல்லை, நான் எழுந்து வெளியே போயிடுவேண்ணா. இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கா, ஆனால் உடம்புக்குள்ளே இருந்தாலும் நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு நான் நீக்கிறேன். யார் நீக்கிறது? நான் நீக்கிறேன். எதை நீக்கினேன்? உடம்பை. அப்புறம் வந்து என்னுடைய பிராணன் மூச்சு காற்றெல்லாம் நீக்கிறேன். அது நான் இல்லை, நான் இல்லை. நான் இல்லாததெல்லாம் நீக்கிக்கிட்டே போகிறேன்னு வைங்க. நீக்க முடியாத ஒன்று இது கடைசியாக இருக்கோ. எது ஒன்று நீக்கி கொண்டிருக்கிறதோ அது நீங்காது. அது நீக்கிறது யார் முடியும்? இந்த அரிசியிலேருந்து எல்லாத்தையும் கல் துரத்திக்கிட்டே இருந்தானே, கடைசியில் தள்ளுறவும் போக முடியுமா? இந்த உடம்பு நான் இல்லை, மனம் நான் இல்லை, பிராணம் நான் இல்லைன்னு சொல்லும்பொழுது நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டவன் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ எது ஒன்று நீக்க முடியாத வஸ்து நிற்கிதோ அது நான். அதுக்கு பாருங்கிறார். அப்போது அது பாருன்னு சொன்னால் அது என்ன பொருள்? நான் நீக்கிறதெல்லாம் பிறகு நான் எஞ்சி நிற்கிறேன். எஞ்சி நிற்கின்றது நான். அந்த நான் யார்? இதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லையே. அங்கே தான் உபநிஷத்து ஆரம்பி. அப்போ உபநிஷத்து கற்றுக்கிறவங்க முதல்ல ரமணர்கிட்ட போயிட்டு நான் யார் இல்லாத அனாத்ம வஸ்துங்களை தள்ளணும். தள்ள முடியாமல் எஞ்சியிருக்கின்ற போது எனக்கு ஒரு கேள்வி வருது, நான் யார்? அந்த யாருன்றது யார் சொல்ல முடியும்? அவர் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது ஆத்மா அப்படின்னு அவர் சொல்லலை. வேதம் சொல்லியிருக்குது. அவர்கிட்ட அதை யாரும் கேட்கவே இல்லை. சாமி நான் யாருன்னு சொல்கிறீங்களா? அந்த நான் யார் யார் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு அவர் சொன்னார்னார். அப்படி சொல்லலை. சில பேர் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ரமணர் அப்படி சொன்னார்ன்றதுனால எந்த சாமிகிட்டையும் எந்த குருக்கிட்டையும் நீங்கள் போக வேண்டாம், உபனிஷத்து வேண்டாம், வேதம் வேண்டாம், இந்த புக்கு பகவத்கீதை இதெல்லாம் தூக்கி போடுங்க, தியானத்தில் உட்காருங்க, நான் யாருன்னு கேளுங்க, பதில் வரும். எப்படி வரும்? உள்ளே சொல்கிறது யார் இருக்கிறாங்க? நீ தானே உட்காந்துட்ருக்குற உள்ளே. உனக்கு தான் தெரியாமல் தானே உட்காந்துட்ருக்குறேன். நான் தான் தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன்னே திரும்ப திரும்ப என்னையும் கேட்குறியே அவன் சொல்கிறேன்.
வேலை இல்லாத பட்டாச்சாரில் ஒருத்தர் கேட்குறான்ல, ஏன் வேலைக்கு போகல, வேலைக்கு போகல எனக்கு வேலை கிடைச்சா தானே போவேன். இப்போ நான் யாருன்னு என்னை வந்து அறியாமலே கேட்டாக்கா உள்ளேருந்து ஏதாவது குபின்னு ஒரு சப்தம் வந்து நான் தான் பிரம்மம்னு சொல்லுமா? அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கேட்டிருக்கவே வேண்டியதில்லை. உட்காரவன் தான் சொல்ல போகிறான்னு சொன்னால் அவன் உட்கார்ந்துருக்கவே வேண்டியதில்லை. அதனால் நான் யாரும் நம்மளை வந்து எத்தனை கோடி வருஷம் தியானத்தில் உட்காந்து நான் யாருன்னு கேட்டாலும் ஸ்டூபிட் கோ அண்ட் ஆஸ்க் யுவர் குரு அப்படின்னு தான் சொல்லும். ஒரு வேலை இருந்ததுன்னு ரமணருக்கு ஒரு குறையும் நான் சொல்லலை, அவர் வேலையை அவர் செய்தார். அவர் நம்மக்கிட்ட ஏன் வரீங்கன்னு தான் சொன்னார். எதுக்கு இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொன்னார். நான் யாருன்னு விசாரிங்கன்னு அவர் சொல்லலை. பின்னாடி நூல் எழுதினவங்கலாம் நான் யார் கேளுங்க, தியானத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். தியானத்தில் போய் உட்காந்தோம்னா எப்படி தியானம் செய்யுதுன்னு சொல்ல தெரியல, எதுக்கு தியானம்னு தெரியல, தியானத்தினுடைய பலன் என்னன்னு தெரியல. நம்மளுடைய ஸ்ரத்தா எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தியானம் அமைது. அதனால் இந்த ஞானக்கல்வி இந்த முறையான ஒரு டீச்சிங் மெத்தடில் ஒரு போனால் தான், அதுக்கு வந்து சம்பிரதாயம் தான் முக்கியம். உங்களுக்கு யார் சார் குருன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? எனக்கு சம்பிரதாயம் தான் குருன்னு சொல்லுவேன். மரபு மறுபடி சொல்லிக் கொடுத்த இந்த மரபு தான் முக்கியம். சங்கரர் முக்கியம் இல்லை, தயானந்த சரஸ்வதி முக்கியம் இல்லை, வேற எந்த குருவும் நம்ம முக்கியம் இல்லை, நானும் கூட உங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த மரபு மொழிப்படி இதுதான் பொருள் என்று சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த மரபில் படி இதுதான் பொருள், அந்த இதுதான் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த தாத்பரியம் மட்டும்தான் நமக்கு வந்து குரு. அப்போ இந்த சம்பிரதாய வித் அப்படின்னு பேர்னா யார் குருனா, சம்பிரதாயத்தில் ஊறி அதில் தேர்ந்தவர், அதை அறிந்தவர். சம்பிரதாய வித் அப்படின்னா அது என்ன சார் சம்பிரதாயம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த பொருளுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பரம்பரை இருக்கிறது. இந்த பரம்பரையை முதல் யார் சொன்னார்னா யார் இந்த வேதத்தை எழுதினாரோ அவர் சொல்லிட்டு போனார். அந்த மரபு மாறாமல் ஆத்மா என்பது அச்சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தான் ஆத்மா அப்படின்றது சொல்லிக்கொண்ட ஒரு பிரக்கிரியா, காரண காரிய முறை, அன்வய வித்திரேக முறை, திருக் திருஷ்ய முறை, அப்புறம் வந்து அபவாதம்னு சொல்லக்கூடிய முறை, இந்த மாதிரி முறைகளை வைத்து உபதேசங்களை சொல்லி கொடுத்து மரபு மாறாமல் ஒவ்வொருவரையும் ஆத்மாவை அறிய வைத்து விடுதலை பெற்று விடுதலை வாங்கி தருகின்ற ஒருத்தர், அந்த உருகின்ற ஒருத்தருங்கிறது தான் இந்த சம்பிரதாயம். ஸோ அந்த சம்பிரதாயம் தான் நமக்கு வந்து முக்கியமானது, குரு முக்கியமே கிடையாது. குரு ஒரு மனிதனும் கிடையாது, அவருக்கு ஜாதி மதம் கிடையாது, சம்பிரதாயம் மட்டும்தான் நமக்கு உண்மை. சாஸ்திரமும் சம்பிரதாயம் தான். யார்கிட்ட சம்பிரதாயம் இருக்கோ அதுக்கு சம்பிரதாயம் வந்து மிதக்காது இல்லை, காற்றுல எங்கேயாவது இருக்குமா சம்பிரதாயம், அது யார்கிட்ட அது உள்ளதாக இருக்கும். அப்போ அது அந்த சம்பிரதாயம் தான் என்னுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்ன பார்க்காதீங்க, சம்பிரதாயத்தை பாருங்கள். வேறொரு குருவுகிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பிரதாயம் அவர்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். எனக்கு சம்பிரதாயமே என்னன்னு தெரியாதே, நிச்சயமாக தெரியும். உங்களுடைய நியாய தர்மப்படி தர்க்கப்படி அது முரண்படும் பொழுது தெரிஞ்சிடும், என்னவோ இவர் வந்து ஃப்ராடு பண்ணுறார், இவர் வந்து உதைக்குது எங்கேயோ, ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னுக்கு பின்னா முரண்டு இருக்கிறது அப்படின்னு. ஒருவேளை அப்படி உங்களுக்கு இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த குரு நம்மக்கிட்ட கூட இருக்க தோஷத்தினால கூட நம்ம வந்து முரண்பாடே அவர்கிட்ட பார்க்கலாம், ஆனால் சம்பிரதாய வித்தாக இருந்தால் நீங்கள் முரண்பாடான கேள்விகளை கேட்கும் பொழுது தெளிவு செய்வார். அந்த கேள்வி அது பேர் மனனம்னு பேர். அவர் சொல்கிறது ஒழுங்காக இருக்கலாம், ஒருவேளை அவர் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம், ஆனால் முரண்பாடு எழும்போது முரண்பாடுக்கு தெளிவு கொடுக்கும் பொழுது தான் அவர் சம்பிரதாயப்படி இருக்கிறாரான்னு தெரியும். அப்போ நமக்கு வந்து முரண்பாடு இருக்கிறது எப்படி தெரியும், நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். விவேகங்களுக்கு நமக்கு எங்கேயாவது குரு தப்பித்தவறி ஒரு தப்பான ஒரு கருத்தை சொன்னால் அன்றைக்கி அப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்வார். அப்படி நமக்கு வந்து சம்பிரதாயம் தான் நமக்கு வந்து இதை காப்பாற்றி கொடுக்கிறது, அந்த சம்பிரதாயத்தை நம்ம வந்து காப்பாற்றும். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றிட்டு நம்மளை வந்து ஜீவன் முக்தனாக மாற்றி தருது. குரு மாற்றலை, சாஸ்திரம் மாற்றலை, சம்பிரதாயம் மாற்றி கொடுக்குது. அதனால் சம்பிரதாயம்ங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தி மெத்தட் ஆஃப் டீச்சிங், இந்த போதனா முறை. இந்த போதனா முறை தான் முக்கியமே தவிர இங்கே சிலபஸும் கரிக்குலமும் தான் முக்கியம், நாட் த டீச்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த பள்ளிக்கூடம் வசதி, இந்த டீச்சர் வசதி இல்லை, என்ன மெத்தடில் சொல்லி தராங்கங்கிறது தான் முக்கியம். இப்போ அந்த மெத்தடாலஜி தான் நம்ம வந்து நிறைய பேர் பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எங்கள் கல்வி முறை இந்த மாதிரி முறையில் இருக்குதுன்னு போர்டெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. சில மெத்தட்ஸ் எல்லாம் அது மாண்டிசோரி மெத்தடுங்கிறாங்க, பப்ளிக் டீச்சருங்கிறாங்க, அப்படின்னா அவங்க மெத்தட் வச்சுருக்கிறாங்க.
அந்த சம்பிரதாயம் அவங்களுக்குடைய நோக்கம் வந்து வேலை கிடைக்கணும், ஜனங்களுக்கு வந்து பொருள் நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் விஷய ஞானம் அவங்களுக்கு கிடைக்கணும், இதுக்காக வேண்டிய ஒரு மெத்தட் வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்முடைய இது வந்து மோட்சம் ஞானம், இதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. சரி, இன்றைக்கி இதோடு நம்ம நிறுத்திக்கோமா? ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய நித்யோ மா அமிர்தங்கமய ஓம்.